வடகொரியா ரஷ்ய சார்பாக உக்ரைன் போரில் சண்டையிட சுமார் பத்தாயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பி வைத்திருப்பதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது இவ்வாறு ராணுவ வீரர்களை போரில் ஈடுபடுத்துவது தீவிரமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் அதற்கெதிராக தென்கொரியா கிடைக்கும் அனைத்து வழிகளிலும் பதிலளிக்கும் என்று தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது உளவு அமைப்பு வழங்கிய தகவலின்படி வடகொரியா உக்ரைன் போரில் ஈடுபட்டிருப்பதாகவும் சிறப்பு படைப்பிரிவு உட்பட பத்தாயிரம் வீரர்களை அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக்கியோல் உளவு அமைப்பு மற்றும் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் திட்டமிடப்படாத அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டி உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் நடவடிக்கையில் வடகொரியா ராணுவ வீரர்களின் தலையீடு குறித்து கலந்துரையாடியுள்ளாா் இந்த கலந்துரையாடில் பங்கேற்ற முக்கிய அதிகாரிகள் ராணுவ ஆயுத விநியோகங்களை தாண்டி தற்போது வீரர்களை அனுப்பும் அளவிற்கான வடகொரியா ரஷ்ய நெருக்கம் தென்கொரியாவிற்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த சர்வதேச சமூகங்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என உக்ரைனின் பொல்டாவா பகுதியில் வடகொரியாவின் ஏவுகணை ஒன்று மீட்கப்பட்டதன் மூலம் இந்த போரில் வடகொரியா ரஷ்யாவிற்கு வடிமருந்துகளை வழங்குகிறது என்பதற்கான ஆதாரங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போதைய செய்தியும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது